क्वेश्चन नंबर 24, लिंग अटैक सिटर वर्क वर्क 30 मीटर सेकंड माइनस 1 सिरल प्रवेगिकिंग इक्वे हेलट प्रक्षेपण करें इन 4 सेकंड सेट पशु ही सिटर तावत वस्तु वर्क सीरुवेन चिंदा तो लटा हेलन लेबे पलमा वस्तु ගැටුම සිදුවන ස්ථානයට ලින් ගැට්ටේ සිට ඇති ගැඹුර සොයන්න. ඒකට කණාරම්. කණතර හත්තල இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வீசறாங்க 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 உண்டு. சரியா? आफ्टर 4 सेकंड्स சரி இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட கீழே விடுறாங்க ரைட் கர்ல் என்ன சொன்னால் இந்த ப்ளூ கலர்ல ஹாப்பிங்க வார போல இந்த இவர் இப்படி மேலே வைத்து மேலே வைத்து மேலே வைத்து மேலே வைத்து கீழே வர போல இவர் இப்படி கீழே போயிட்டு பாரு போயிட்டு இருக்கும்போது இந்த கோளும் இந்த கோளும் இங்கேயோ முட்டு ஏதோ ஒரு ஹைட் எச்சில முட்டு சரி எந்த இடத்துல முட்டு பண்ணதான் கேட்டு எவ்வளோ ஆழத்தில் முட்டு சரி இப்போ நம்ம பார்ப்போம் 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னே சரியா உங்களோட மனசு நல்லா இருந்தால் சொல்லுவோம் மனசு நல்ல மனசு இல்லை சொல்லுவோம் மனசு என்ன சொல்லுது மோசமான மனசு நல்ல மனசுல சொல்லுவோம் இது கண்டோட என்ன வளர்ந்து 4 செகண்ட் 30 இதெல்லாம் கண்டோட என்ன ஏதாவது சொல்லல இவரை விடும்போது இவர் எங்க இருந்துட்டு மேல பைத்தி பார் 3 செகண்ட்ல அதான் 30 தானே இருக்குது செகண்ட்ல 10 குறையும் சரிதானே மேல போயிருப்பாரு 30ல 3 செகண்ட்ல மறு திருப்பி வந்திருப்பாரு 1 செகண்டுக்கு பிரயாணம் செஞ்சிருப்பாரு அப்ப அவர் வெலோசிட்டி என்ன வாங்கி பத்தாவும் இருந்துச்சு இதையும் மனசில் வச்சுக்கோ சரி அந்த டைம்ல தான் நாங்கள் என்ன செய்யலாம் இவரை ரிலீஸ் பண்ணுவோம் சரியா அப்போ 4 செகண்ட்ஸ் கழிச்சு இவரை ரிலீஸ் பண்ணும்போது இவர் எங்கே இருந்தாருங்கிறத மனசுக்கு எடுத்துக்கணும் அப்போ நமக்கு லேசி செய்யறது சுற்றி வளைச்சு கொண்டு இருக்க தேவையில்லை இவரை இந்த உயரத்துலேருந்து 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ங்கிற வேகத்தில் வீசிக்கணும் அப்படின்னு வேண்டியது சரியா இவரை விட விட்டீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஜாயிண்ட் ஆகுறாங்க ரைட் சரி இப்போ இவர் இன்னொரு 2 செகண்ட்ல இந்த இடத்துக்கு வந்துட போறாரு இந்த இடத்துக்கு வர போறாரு அப்படிதானே அப்ப அந்த அந்த 2 செகண்ட்ஸ்ல இவர் வார தூரம் எவ்வளவு வந்து s is equal to ut plus half at square சரியா இதில் எஸ் வந்து தேவை இந்த ஹைட்டை இந்த யூ 10 2 செகண்ட்ஸுக்கு போகிறாரு ஈக்குவேஷனை கீழே யூஸ் பண்ணுறோம் அதில் ப்ளஸ் ஹாஃப் இன்டு 10 இன்டு டி ஸ்கேர் 4 சரி அப்போ இங்கே 20 இங்கே 20 40 மீட்டர் இடத்துல இருக்கு சரியா சரி இப்போ நடக்க போகுது இவரும் எச் தூரத்தை கவர் பண்ண போகிறாரு இவரும் இந்த இவ்வளோ தூரத்தையும் கவர் பண்ண போகிறாரு எவ்வளோ தூரத்தை கவர் பண்ணினா இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்கன்றது கேள்வி சேம் எச் தூரத்தை கவர் பண்ணிக்கணும் சரி இவர் எச் தூரத்தை கவர் பண்ணுறதை கற்பனை பண்ணுவோம் எச் இஸ் ஈக்குவல் டு டைம் தெரியாதே வி ஸ்கேர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கேர் ப்ளஸ் 2 AS வி ஸ்கேர் தெரியல சரி நம்ம இந்த ஹைட்டுக்கு ஒரு சமன்பாடு எடுப்போம் இப்போ இப்படி யோசிக்கிறேன்
இப்ப இந்த டைம்ல வந்து இவரை நாங்க என்ன செய்ய போறோம், விழுகிற அதே டைம் தான் இங்க இருந்து இவர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப இவர் இவ்வளவு தூரமும் பயணம் செய்யறதுக்கு எடுத்த டைமும் சரியா, இவர் இங்கிருந்து இங்க வர்றதுக்கு எடுத்த டைமும் ஈக்குவல். அவதான் ரெண்டு மந்த் சண்டிக்கு. அப்ப அந்த டைம் நான் டீன் எடுக்கணும். சரி, அதான் இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று செய்கிறேன். இந்த ஹைட்டுக்கு ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேர். சரி, இந்த போர்டுக்கு இந்த இந்த போர்டுக்கு நம்ம செஞ்சால் ரைட் ஹெச் எவ்வளவு, ஃபோர்ட்டி எடுத்துக்கிறேன். ஹெச் வந்து ஃபோர்ட்டி பிளஸ் ஹெச் அது ஈக்குவல் டு டென்டி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேர் அப்படியே வச்சுக்கோங்க. சரியா, அதே மாதிரி இவருக்கு ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூடி ஜீரோ பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேர். ஓகே ரைட், இந்த ரெண்டு சமன்பாடையும் கூட்டும், கூட்டினா இதுவும் இதுவும் போய் சரி கழியும், இதிலிருந்து இதை கழியும். சரி, இதுவும் இதுவும் போயிடும், போனால் இதுவும் இதுவும் போயிடும், போனால் என்ன வரும், ஃபோர்ட்டி இஸ் ஈக்குவல் டு டென்டி இன்னு வரும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் செகண்ட்ஸ் இன்னு வரும் ரைட். அப்போ இதை ரிலீஸ் பண்ணி ஃபோர் செகண்ட்ஸில் தான் உங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்ய போகிறாங்க, சந்திக்க போகிறோம் ரைட். அப்போ அந்த ஃபோர் செகண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ண நமக்கு ஹெச் தானே தேவை. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஏடி ஸ்கேர், ஹாஃப் இன்டு ஏ இன்டு டி ஸ்கேர் வந்து சிக்ஸ்டி, அப்போ எயிட்டி மீட்டர்ஸ் வந்து வரும். எயிட்டி மீட்டர்ஸ் ஹைட்டில் வந்து என்ன செய்யும் சந்தி. ஓகேயா?